நாம ஜெபம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா நன்மைகளும் உண்டாகும். இப்படிதான் இதுதான் நாங்கள் கண்ட உண்மை. ஆக அன்பர்கள் என்ன செய்யணும், காலையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமஜபம் செய்யணும். நாமஜபம் செஞ்சதாக தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். ஏன்னா நம்ம வணங்கக்கூடிய தலைவன் சிறந்த அறிவாளிகள், சாதாரண ஆள் இல்லை, எல்லாம் கை நாட்டு நினைக்க வேண்டாம். மிகப்பெரிய கல்வியாளர்கள், மிகப்பெரிய கருணையாளர்கள், மிகப்பெரிய அருளாளர்கள், மிகப்பெரிய கல்வியாளர்கள், மிகப்பெரிய அருளாளர்கள். ஆகவே அவரோட நாமத்தை சொல்ல சொல்ல தான் நமக்கு சிறந்த அறிவு உண்டாகும். அப்போ தான் நம்மை நாமே உணரக்கூடிய அறிவு உண்டாகும். நம்மை நாம உணர்வது சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லோரும் நம்மை நாம உணர முடியாது. தன்னறிய தனக்குறி கேட்டில்லை என்றான் திருமந்திரத்தில். தன்னை அறிவது எல்லாரும் அறிய முடியாது. தன்னை அறிகின்றவன் தான் தலைவனை அறிவான். ஆக தன்னை அறிவதற்கு என்ன வேண்டும், ஞானிகள் ஆசி வேண்டும். ஞானிகள் ஆசி இல்லாமல் தன்னை அறிய முடியாது. கடைசி காலத்தில் அழிந்து என்ன செய்ய போகிறான், முதுமை வருவதற்கு முன்னே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். முதுமை வருவதற்கு முன்னே முதுமை வந்து தன்னை அறிந்து என்ன செய்ய முடியும், முதுமை வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எருமுன்னர் வைத்திரு போல கெடுனா வள்ளுவன். வருமுன்னே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எதிர்தா காக்கும் அறிவனார்க்கில்லை, அதில் வருவதொரு நோய் என்ன வள்ளுவனும். வரத்தான் செய்யும், வருவதற்கு முன்னே அணை கட்டி கொள்ள வேண்டும். அப்போ அந்த அணை கட்டி கொள்வது எப்படி, வேறு எந்த வகையிலும் முடியாது. ஒன்று அருள் படத்தாலும், ஒன்று புண்ணியப்படத்தால் தான் வருமுன்னே காப்பாற்றிக் கொள்ள முடியும். என்றால் வந்த பின் என்ன செய்ய முடியும், நிச்சயம் வரத்தான் செய்யும், துன்பம் வரத்தான் செய்யும். வருமுன்னே வழிகட்டி கொள்ளவன் சொல்லுவார், வருமுன்னர் காவதான் வாழ்க்கையினர். அப்போ எரிமுன் வைத்திரு போல இந்த வைக்கோ பொருள் வயது வைக்கோல் பொருள் எரிய நெருப்பு வைக்கோல் பொருள் வச்சா விறுவிறுன்னு பிடிச்சி எரிஞ்சு போவோம். எடுத்துக்காட்டு முழுக்க சொல்லுவான், நம்ம பாசையில் பேசுவான் சொல்லுவான், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திரு போல கெடும். மூன்று எரிய அக்கணியில் போய் வைக்கிட்டு போட்டால் என்னவும் எரிஞ்சு போவோம். அது மாதிரி வாழ்க்கை எரிஞ்சு போகும்னு சொல்லுவான். அப்போ வருமுன்னே காப்பாற்றி கொடுக்கின்ற அறிவு எப்போ வரும்னா, புண்ணியவான்கள் தான் கிடைக்கும். புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், இல்லை என்றால் அந்த வாய்ப்பு அமையாது. வருமுன் காட்டுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு. அப்போ இன்னொரு இடத்த சொல்லுவான், சிறதா காக்கும் அறிவுனார்க்கில்லை அதிர வருவதொரு நோய் என்றான். வருமுன்னே துன்பம் வரத்தான் போகும், வருவதற்கு முன்னே காப்பாற்றிக்கொள்ளவன்கிற ஒரு ஆற்றல் அறிவு அவர்களுக்கு அஞ்சு முடியாத நோய் வராது, துன்பம் வராதுன்னு சொல்லுவான். அதிர வருவதொரு நோய் இருந்தாக்கா துன்ப வருகின்ற நோய் வராதுன்னு சொல்லுவான். ஆக வாழ்க்கையில் வந்து உயர்வு தாழ்வு இல்லாமல் இருக்க முடியாது. செல்வம் ஒரே இடத்துல நிற்காது, செல்வம் வந்து கூடும் குறையும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.